நான் என் வாழ்க்கையில் பார்க்க போகிற முதல் சமாளிப்புங்க இது. பாருங்கள் என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸே அழகாக பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், பாருங்கள் கிளாக் மாடலில் இருக்குது, அதுலேயும் அழகாக உள்ளார ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸ், அழகாக கலர் காம்பினேஷனாக கொடுத்துருந்தாங்க. என்ட்ரன்ஸில் வந்து எப்படி போகிறது, வே எப்படி போகிறது, எப்படி என்ட்ரன்ஸ், எப்படி உள்ளார நுழையிறது, எப்படி எக்ஸிட் ஆகிறதுலாம் கொடுத்துருந்தாங்க. அழகாக வுட்டில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எலிஃபென்ட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லும் பாருங்கண்ணா, சைடு ஃபுல்லும் ஃபுல்லும் அது ஃபுல்லுமே வந்து ரோசஸ், எல்லாமே பெங்களூர் ரோசஸ், எல்லா ரோசஸ் வந்து ஃப்ளவர் ஷோன்னு அழகாக வந்து ஃப்ளவர்லேயே வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து அந்த பாட்டு, அந்த தொட்டி, அந்த இதில் தான் அப்படியே அழகாக வச்சுருந்தாங்க. அவங்க இருந்த மரம், அதுக்கு இடையில கேப்பு எதுவுமே இல்லாத அளவுக்கு அழகாக வந்து எல்லா செடிஸையும் வந்து கலர் காம்பினேஷன் சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம பார்க்காத பூக்கள், நம்ம ஒரே இடத்துல இவ்வளோ கலர், இவ்வளோ வெரைட்டியாக ஃப்ளவர்ஸ் பார்க்குறது அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பசங்களை இதுக்கு வந்து கூப்பிட்டு போங்க. ஃபவுண்டெயின்ஸ் இருந்துச்சு அங்கே. நான் வந்து என்ன பண்ணேன்னா, என் பசங்க ஸ்கூல் முடிஞ்சதும் நான் வந்து ஆக்சுவலாக கூப்பிட்டு போனேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து 75 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்மளால் நிறைய பேருக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் போய் பார்க்க முடியாது. அது மாதிரி உள்ளவங்க, சென்னையில் உள்ளவங்க இதை வந்து, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பூவெலாம், நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த பூ, இதெல்லாம் இருந்தது. எல்லா பூக்கும் வந்து நமக்கு தெரியாத பூவுக்கெலாம் வந்து அழகாக வந்து பேர் வச்சுருந்தாங்க, போர்டு வச்சுருந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து உள்ளார கண்ணாடி அது கவர் பண்ணி உள்ளார வச்சுருந்தாங்க இந்த பூவெலாம். மேரிகோல்டு பாருங்களேன், அழகாக ஆரஞ்சு, எல்லோ அது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சாமந்திலே இந்த கலர்ஸில் வச்சுருந்தாங்க, ஒயிட் கலரு, அதில் இந்த கலர்ஸு, அப்படியே கலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நமக்கு கண்ணுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், ரெட்டு, பிங்க்கு, மெஜந்தா, எல்லோ, எல்லா கலர்ஸுமே இருந்து இந்த பாருங்களேன் இந்த பூலாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாகவே என் வாழ்க்கையில் நான் முதல் தடவையாக இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டி பூ கலர்ஸை வந்து நான் ஒரே இடத்துல பார்த்தது இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைமு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, நம்ம ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ச்லேயுமே அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் தொட்டி வந்து ஃப்ளவர்ஸ் வந்து தொட்டி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இதில் வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் எந்த ஃப்ளவர் வேணும், எந்த தொட்டி எந்த செடி வேணும் அப்படிங்கிறத நம்ம புக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே பே பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து முடியும் போது தருவாங்க போல இருக்கு, நம்ம ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முடியும் போது உங்களுக்கு தருவாங்க. பாருங்களேன், பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது, அது ஃப்ளவர் ஷேப்லேயும் அழகாக வச்சு, அழகாக ஃப்ளவர்ஸ் ஏதாவது ஒரு ஷேப் பண்ணி அதில் வந்து அழகாக வச்சுருக்காங்க எல்லா கலர்ஸ் செடியும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் போகும்போதே என்ன பண்ணிங்கன்னா, நம்ம ஒரு வேளை தான் போவோம், ரெண்டு சைடுமே பார்த்துட்டு போங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்களேன் போட் மாடல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. பாருங்களேன் லேடி நிற்கிற மாதிரியும், அதில் எல்லாம் ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸுங்க, எல்லாமே ஃப்ளவர்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து இப்போ மக்கு பாருங்களேன், மக்கு மேலேருந்து இதில் ஊற்றுற மாதிரி, கப்பில் ஊற்றுற மாதிரியும் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்வான் டைப்பில் பண்ணி, அது ஃபுல்லுமே ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த க்ரீன் லீஃபும் அந்த ஒயிட் ஃப்ளவர்ஸும் பார்க்குறதுக்கே, அந்த ஸ்வான் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போகும்போதே ரெண்டு சைடும் பார்த்துட்டு போங்க, ஏன்னா திரும்ப ரிட்டன் நம்ம அதே வேயில் வரமாட்டோம். அதனால் போகும்போதே பார்த்துட்டு போங்க, எல்லா கலர் ஃப்ளவர்ஸும் இருக்குது. இங்கே பாருங்களேன் ஜீப் பாருங்களேன், ஜீப் மாடல் அங்கே இதில் இருந்ததில் அது ஃபுல்லுமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் மெஜந்தா, ஒயிட் கலர் காம்பினேஷன் எல்லாம் அவ்வளோ அழகாக, ஒரு இடம் இல்லாமல் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து ஃப்ளவராலேயே கவர் பண்ணியிருந்தாங்கங்க. இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா சின்ன சின்ன பூவாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த செடியெல்லாம் பார்க்குறதுக்கே எல்லாம் ஒரு ஒரு இது செடியெல்லாம் வந்து ஒரு அழகாக ஒரு இடத்துல அழகாக பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒன்றும் ஏதாவது ஒரு ஷேப்பில் தான் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன். கண்டிப்பாக பசங்க வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு தொட்டிலேருந்து ஃப்ளவர் அப்படியே கொட்டுற மாதிரி அந்த ஷேப்பில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் பாருங்கள் என் பசங்க பாருங்கள் அழகாக போஸ் கொடுத்துட்டு நிற்கிறானுங்க. இது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே அழகாக ஒரு இதுலேருந்து அழகாக கொட்டுற மாதிரி ஃப்ளவர்ஸ் அழகாக அடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா கலர் வந்து கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. கூப்பிட்டு போங்க. எலிஃபென்ட் மாடல் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்களேன், இதில் ஃப்ளவர்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக. அது மாதிரி உங்களுக்கு இந்த டர்ட்டில் மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி லேடிஸ் வந்து மூணு இடத்துல இருக்குது, ஆக்சுவலாக மூணு இடத்துல வச்சு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபுல்லும் பாருங்களேன் ஃபுல்லுமே வந்து பெங்களூர் ரோசஸ், ஒரு சைடு ஃபுல்லும் ரெட் வச்சுருக்காங்க பாருங்கள்.
இதெல்லாம் ஒயிட். அங்கே பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு, ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி வந்து எல்லாமே கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து அழகாக வந்து நம்ம வீட்டுக்கு இதுக்காக குரோட்டன்ஸ் மாதிரி வைக்கிற அந்த மாதிரி செடிஸ்லாம் இருந்தது. இது வந்து நீங்கள் வந்து இன்னும் 20ஆம் தேதியோடு ஆக்சுவலாக வந்து இது முடியுது. நீ உங்களுக்கு 20ஆம் தேதி வரலாம் இருக்குது. இது பாருங்களேன் அழகாக வச்சுருந்தாங்க பாருங்களேன். லைட்டிங் ஈவினிங் போகும்போது லைட்டிங்லாம் லைட் செட்டிங்லாம் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. வெளியில் நீங்கள் எக்ஸிட் ஆகி வரும்போது ஃபுட் கோர்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு எல்லாமே இருந்தது. பிரியாணிலேருந்து சவர்மா, ஃப்ராங்கி, பஜ்ஜி, இது எல்லாமே ஐஸ்கிரீம் அது இதுன்னு எல்லா ஸ்நாக்ஸும் இருக்கும். வரும்போது பசங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு கூட கூட்டிகிட்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸிட்டில் வெளில வரும்போது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக பசங்களை கூட்டிகிட்டு போய் காமிங்க. பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க பாருங்களேன். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்மளால் வந்து திரும்ப பார்க்க முடியுமான்னு தெரியலை. அதனால் கிடைக்கிற டைமில் இதை யூஸ் பண்ணிக்கிங்க.